எல்லோருக்கும் வணக்கம். பாட்டு கிளாஸ் ஆரம்பிக்கலாமா? ஸோ எல்லாரும் உங்களோட மனையில் உட்காந்துக்கோங்க. இல்லை, நின்றுட்டு பாடுறதை விட உட்காந்துட்டு பாடும்போது கொஞ்சம் ஆராம்சே நிதானமாக ரிலாக்ஸ் பண்ணி பாடுற மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்கும், சரியா? ஸோ ஃபஸ்ட்டு உங்களுக்கு என்ன சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னால், இந்த ஸ்ருதி பாக்ஸ் ஆப் இல்லை உங்களோட ஸ்ருதி பாக்ஸில் ஃபீமேலுக்கு ஒரு ஸ்ருதி இருக்குது, மேலுக்கு ஒரு ஸ்ருதி இருக்குது. விச் ஐ ரிப்பீட் இன் இங்கிலீஷ், ஃபீமேல் பீப்புள் வில் ஹாவ் அ டிஃப்ரெண்ட் ஸ்கேல் ரேஞ்ச், வாய்ஸ் ரேஞ்ச். மேல் வில் ஹாவ் அ டிஃப்ரெண்ட் வாய்ஸ் ரேஞ்ச். ஸோ ஃபார் ஃபீமேல், ஐ எம் நவு ப்ரெசன்ட்லி கோன் டு சூஸ் ஜி. ஃபார் மேல் இட் இஸ் சி. சீன்றது சாக்கு ஈக்குவலண்ட், ஜீன்றது பாக்கு ஈக்குவலண்ட். ஸோ பேஸ் ஆஃப் பா அண்ட் மேல் ஸ்தாயி சா இப்படி வச்சுருந்தானா நம்ம வந்து வீல் பி ஏபிள் டு ஈஸிலி அண்டர்ஸ்டாண்ட் தி பிச். ஸோ இதில் ஜி நான் செட் பண்ணிக்கிறேன். இதோடய சேர்ந்து உள்ளால லைச்சு அந்த சவுண்டை வந்து நீங்கள் கொடுக்க முடியுமான்னு பாருங்க. உங்களால சவுண்ட் கொடுக்க முடியுமான்னு பாருங்க. ஃபார் மேல் எப்படி உங்களால சவுண்ட் கொடுக்க முடியுமான்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் அந்த ஸ்ருதியை உள்வாங்கிட்டு அந்த ஸ்ருதிக்கு ஸ்ட்ரெயிட்டா நம்மளால அதோட சவுண்டை வந்து கொடுக்க முடியுமான்னு பாருங்க. அதுதான் அப்படின். ஸோ ஃபீமேலும் மேலும் கன்ஃபியூஸ் ஆகிடாதீங்க. என்னால் அதுக்கு ரெண்டு வீடியோ போட முடியாததுனால நான் ஒரே வீடியோவில் போஸ்ட் பண்ணுறேன். ஃபீமேலுக்கு ஜி அதில் வச்சுக்கோங்க, மேலுக்கு சி அதில் செட் பண்ணிக்கோங்க. ஒருவேளை லெட்டர்ஸ் இல்லை அப்படின்னு சொன்னால் இந்த டியூனை கேட்டுட்டு அந்த டியூனுக்கு மேட்ச் ஆகிற உங்களோட ஸ்ருதியை அதில் செட் பண்ண ட்ரை பண்ணுங்க. ஸோ இந்த ஆப் வச்சுக்கோங்க, இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ எத்தனையோ ஆப் இன்ஸ்டால் பண்ணுறோம், அதில் இந்த ஒரு ஆப் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ நான் ஃபீமேலில் ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கிறேன். ஆரம்பத்தில் வந்து ஒரு எதுக்குமே ஒரு துவக்கம் இருக்கணும் இல்லையா? பாட்டு கிளாஸில் வந்து யூஸ்வலாக சா எது அப்படின்றது ஃபஸ்ட்டு பேஸ் ஸ்ருதி, அந்த ஸ்வரம் அதை வந்து நம்ம சொல்லணும். அதுக்கப்புறமா பா அப்படின்ற நோட்டை வந்து நம்ம பிடிக்கணும். அதுக்கப்புறம் மேல் ஸ்தாயி சா, அதாவது கீழே சா, நடுவில் இருக்கிற ஒரு ஸ்வரம், மேலே இருக்கிற ஒரு ஸ்வரம். இந்த மாதிரி மூணு ரேஞ்ச் பண்ணும் போது நம்மளோட வாய்ஸ் ரேஞ்ச் நம்மளுக்கு தெரிய வரும். அதுக்காக தான் இந்த சா பா சா அப்படின்றதுல இந்த பாட்டு வந்து எப்போவுமே ஆரம்பிப்பாங்க. ஸோ வீல் ட்ரை வித் த ஃபீமேல் நோட் ஃபர்ஸ்ட். இந்த ஜியில் வச்சுட்டு சா வந்து ஃபீமேல் நோட்டுக்கான சா பா சா. நீங்க சா சொல்லும்போது இந்த ஜி ஓட மேட்ச் ஆகணும். ஃபீமேலுக்கு ரிபீட் சி டி இ எஃப் ஜி ஏ பி, இதுதான் சா ரி க ம ப த நி. இந்த ஏழு ஸ்வரத்துக்கான இங்கிலீஷ் நோட். நீங்கள் இங்கிலீஷில் கற்றுண்டாலும் சரி, தமிழில் நீங்கள் ஸ்வரஸ்தானத்துக்கு நீங்கள் புரிஞ்சுட்டாலும் சரி, திஸ் இஸ் வாட் த பிகினிங் இஸ். ஸோ ஐ ரிபீட் இட், சா பா
ஸோ இது நீங்கள் இந்த நோட்டு கரெக்டாக இருக்கான்னு பார்க்கறதுக்காக தான் நான் உங்களுக்காக இதை டைம் எடுத்து ஐ ஹேட் டு பிக் திஸ். ஸோ ஜி என்ற எழுத்து நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ச அப்படின்ற டோன் உங்களுக்கு வரும். அந்த டோனில் ச அப்படின்னு நீங்கள் உச்சரிக்கணும். அதுக்கப்புறம் இது வந்து மேலோட ச. நம்மளுக்கு வந்து இந்த ஜியாக இருந்தால் இது மா வரும். உங்களுக்கு அந்த டீட்டெயிலிங்னா நான் அப்புறம் கொடுக்குறேன். ஸோ இந்த ஜிக்கு அப்புறமா இருக்கிற இந்த டியை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அந்த சவுண்டு உங்களுக்கு வரும். ஸோ அந்த டி ப்ரெஸ் பண்ணி நீங்கள் பா சொல்லி பாருங்க. அதுவும் இதுவும் ஒரே லைனில் சிங்க் ஆகணும். அடுத்தது திருப்பியும் இந்த பேஸில் சொன்ன அதே சாவை ஹை பிச்சில் நம்ம சொல்ல ட்ரை பண்ணும். அப்படின்னு நீங்கள் சொல்லணும். இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, நம்ம வந்து பாடுறது வந்து அடி வயத்துலேருந்து வரணும், இங்கேருந்து வரக்கூடாது. ஸோ முடிஞ்ச வரைக்கும் சிட் அப்ரைட், அப்படி ஸ்ட்ரெயிட்டாக உட்கார பாருங்கள். கூன் போடாதீங்க. கூன் போட்டிங்கன்னா பாதி எனர்ஜி இப்படி போயிடும், சரியா? ஸோ எனர்ஜியை வந்து எப்போவுமே வந்து ஸ்ட்ரெயிட்டாக வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டே நீங்கள் சொல்ல ட்ரை பண்ணுங்கள். ஸோ இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயங்கள், சரியா? So I'll repeat for male now. Sa ஸோ இது என்னென்னா நீங்கள் சாப்பாசா மேலோட சவுண்டில். ஸோ சி அப்படின்ற எழுத்து வந்து சாக்கு சேர்ந்தது. ஸோ சி என்ற எழுத்து வந்து சா, ஜி அப்படின்ற எழுத்து வந்து மேலுக்கு வந்து பா. சி டிஇஎஃப்ஜி அப்படின்னு சொல்கிறியா, சா ரி க ம பா. ஸோ பாவோட நோட் வேணும்னா ஜி படிக்கணும். திருப்பி மேல் ஸ்தாயி சா, ஹை பிச் சா அப்படின்னு வரும்போது இங்கே மேலே கீழன்ற நோட்லாம் உங்களுக்கு இருக்காது. ஸோ திருப்பியும் நீங்கள் சா அப்படி ப்ரெஸ் பண்ணிக்கணும். ப்ரெஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து ஏன்னா ஸ்ருதி வந்து தெரியாது நம்மளுக்கு, வந்து இனிஷியலாக பாட்டு கற்றுக்கிறவங்களுக்கு ஸ்ருதி தெரியாது. இந்த சா பாசா கரெக்டாக வரணும். அதுக்கப்புறம் தான் சரளி வரிசைகள் ஃபஸ்ட்டு நீங்கள் சொல்லக்கூடிய சரிகாம பதினைசா கற்றுக்கும் பொழுது இதெல்லாம் உங்களுக்கு ஹெல்ப் ஆகும். ஸோ இதை நான் திருப்பியை சொல்கிறேன். எப்படி சொல்றேன்னா, ஒரு சா அப்புறம் பா, அதுக்கப்புறம் மேல சா, அதுக்கப்புறம் திருப்பியும் பா, அப்புறம் சா. ஸோ கீழேருந்து மேலே போகுதா வாய்ஸ், மேலேருந்து திருப்பி கீழே வருதா அப்படின்றது தான் இது ஃபஸ்ட்டு டெஸ்ட். ஸோ இதை தான் நம்மளோட பாட்டு கிளாஸோட ஆரம்பம். ஸோ இது ஃபஸ்ட்டு பிகினிங். ஸோ இப்போ வந்து நான் உங்களுக்கு வந்து இந்த சாப்பாசா சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ ஐ ரிப்பீட் இட். சி அப்படின்றது சா, டி அப்படின்றது ரி, இ அப்படின்றது கா, F அப்படின்றது மா, G அப்படின்றது பா, A அப்படின்றது பா, B அப்படின்றது நீ. இதுதான் ச ரி க ம ப த நீ, சரியா? ஸோ இதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். டவுட் இருந்தால் கேளுங்க. இதில் தான் கிளாஸ் வந்து ஸ்டார்ட்டும் ஆகும். அந்த 30 minutes நீங்கள் அந்த கிளாஸ் முடித்த அப்புறம் இதை ப்ராக்டிஸ் பண்ணதுக்கப்புறமா கிளாஸ் எண்ட் ஆகிறதும் இந்த சாப்பாசால தான் எண்ட் ஆகும். ஸோ நம்ம ஆரம்பிக்கும் போதும் இதில் தான். ஸோ நீங்கள் வந்து மேலாக இருந்தீங்கன்னா நீங்கள் பாய்ஸ் அண்ட் ஜென்ட்ஸ் யூ கேன் ஃபாலோ தி சி ஆஃப் இட். இந்த ஃபீமேல் அண்ட் த கேர்ள்ஸ் அண்ட் த குட்டீஸ் கேன் ஃபாலோ தி ஜி ஆஃப் இட், சரியா ஃப்ரெண்ட்ஸ்? உங்களோட வாய்ஸ் எதில் இருக்குதுன்னு நீங்கள் பார்த்துக்கிறது ரொம்ப கரெக்டான ஃபஸ்ட்டு விஷயம் என்னென்னா, நீங்கள் இதை ஃபஸ்ட்டு செட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நீங்கள் பாடுறது கரெக்டாக இல்லையான்றது உங்களுக்கே தெரிய வரும்.
ஹோப் இட் இஸ் கிளியர். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இன்னொரு வீடியோவில் நம்ம வந்து சரிகமாவுக்கு மூவ் ஆகலாம். அது ஒரு ஃபஸ்ட்டு வந்து ஒரு விநாயகர் துதியோட நம்ம ஆரம்பிக்கலாம். அந்த ஒரு குட்டி ஸ்லோகம் அதையும் சொல்லி கொடுத்துட்டு வி வில் கண்டினியூ வித் தி சாங். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டுட் திஸ். இதை இன்னும் எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னா, ஒரு படிக்கட், நம்ம வீட்டில் எல்லாருக்கும் ஒரு மாடி இருக்கலாம், மொட்டை மாடி இருக்கலாம், இல்லை ஸ்கூல் போச்சே ஒரு மாடி இருக்கலாம். மாடிப்படி இருந்ததுன்னா நீங்கள் ஒவ்வொரு படியில் இருக்கும்போது ஒரு ஒரு ஸ்வரத்தை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ பேஸில் நீங்கள் கிரவுண்டில் இருக்கும்போது நீங்கள் சா அப்படின்னு நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு படிக்கட்டை எடுத்து வைக்கும் போது ரீ அப்படின்னு நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கடுத்தது கா, அதுக்கடுத்தது மா அப்படின்னு நீங்கள் ஞாபகம் வச்சுட்டிங்கன்னா அடுத்து வர கிளாஸில் வந்து உங்களுக்கு இந்த இமேஜினேஷன் உங்களுக்கு இப்படி போகும், ஓஹோ மொதல் படி தான் எடுத்து வச்சுருக்கணும், அடுத்த ஸ்வரம் குட்டியாக ஸ்டெப் பண்ணும், இங்கேருந்து இன்னொரு படி தாண்டக்கூடாது, அதுக்கப்புறம் அதே எவ்வளோ ஒரு படிக்கெட் கேப் இருக்கோ அதே கேப்பு தான் இன்னொரு படிக்கெட்டுக்கு இருக்கும். ஸோ எப்படி வந்து ஒரு ஷிஃப்டிங் நம்ம பண்ணலாம் அப்படின்றத நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். எல்லோருக்கும் வணக்கம்.